வெற்றிகரமான சேல்ஸ் பர்சனுடைய பழக்க வழக்கங்கள், நல்ல விற்பனையாளரின் பழக்க வழக்கங்கள் என்ன? த கிரேட் சேல்ஸ் பர்சன் என்ன பண்ணுவார்னா, கஸ்டமர் வந்து சில நேரங்களில் யோசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஷோரூம்க்கோ அல்லது நீங்கள் போய் அவங்கக்கிட்ட நேரடியாக அவங்க வீட்டில் போய் வீட்லேயோ கடையிலையோ போய் கேட்கும்போதோ யோசிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பதில் சொல்லுவாங்க கஸ்டமர். நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படிம்பாங்க. சக்ஸஸ்ஃபுல்லான சேல்ஸ் பர்சன் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஓ அப்படிங்களா சார், நிச்சயமாக 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 நீங்கள் யோசிக்கணும் சார், என்னென்னலாம் நீங்கள் யோசிக்க போகிறீங்க சார், நான் இங்கே இருக்கேன், உங்கள் கூட தான் இருக்கேன், உங்களுக்கு நான் அந்த டவுட்டெல்லாம் நான் இப்போவே நான் கிளியர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்பார். சூப்பரில் சக்ஸஸ்ஃபுல்லான சேல்ஸ் பர்சனை யோசிச்சு பாருங்கள், அப்சர்வ் பண்ணி பாருங்கள். அவங்க வந்து தெருவோரம் விற்பனை செய்கிற சாமானிய மனிதர்களாக கூட இருப்பாங்க, அவங்களும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. நான் யோசிக்கணும் அப்படிங்கிறது ஒரு வாடிக்கையாளர் சொல்லிட்டார்னா, சும்மாங்காச்சிக்கு யோசிக்கிற வாடிக்கையாளர்களும் இருப்பாங்க, தள்ளி போடணும், ஒத்தி போடணும், அல்லது கொஞ்சம் அவங்ககிட்ட சில விஷயங்கள் இல்லாமல் இருக்கலாம், அதனால் கூட அப்படி சொல்லலாம். சில பேர் வந்து அந்த யோசிக்கிறேங்கிறது உண்மையாக கூட சொல்லலாம், சில விஷயங்கள் சில டவுட்ஸ் அவங்க மனசில் இருக்குங்கிறது அர்த்தம். நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான சேல்ஸ் பர்சன் அந்த டவுட்ஸ் எல்லாருமே கிளியர் பண்ணி அந்த சக்ஸஸ்ஃபுல்லான சேலை உடனே இங்கேயே ஒரு கமிட்மெண்ட்டோடையாவது நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறது விரும்புவாங்க, ஒரு கமிட்மெண்ட்டமாவது வாங்கிடுவாங்க. யோசிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு பதில், வாடிக்கையாளர்ந்து வரக்கூடிய ஒரு டேஞ்சரஸான ஒரு பதில், அது மர்மம் நிறைந்திருக்கும். அந்த மர்மங்களை கஸ்டமர்கிட்டருந்து கேட்டு அதை பூரா அந்த முடிச்சுகளை விலக்கிவிட்டு நாம் வந்து அந்த சக்ஸஸ்ஃபுல்லான விஷயத்தை நோக்கி நம்ம பயிரிக்கணும். யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவருக்கு டவுட்டை கிளியர் பண்ணும், எவ்வளவு நாள் ஆகும் நீங்கள் யோசிப்பதற்கு, உங்களுக்கு யோசனைக்கு எதனால் அந்த யோசனைகள் வருகிறது, நான் இங்கே இருக்கேன் சார், நான் இப்போ உங்களுக்கு உடனே நான் டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிடுறேன், அல்லது எங்களுடைய சூப்பர் அஃபீஷியல்ஸை நான் கேட்டு சொல்கிறேன், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி 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 அந்த கான்வர்சேஷனை அப்படியே எடுத்துகிட்டு போய் வாடிக்கையாளர்கிட்டருந்து நீங்கள் வாங்கி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவரை முடிவெடுக்கிறேன், இன்றைக்கு முடிவெடுக்கிறேன், நாளைக்கு முடிவெடுக்கிறேன், இன்றைக்கே முடிவெடுத்துருவேன், இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிவெடுத்துடலாம், இப்போ கூட முடிவெடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு பதிலுக்கு வந்து அவர் வந்து சைன் பண்ண ஆரம்பிக்கணும். அது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது ஹோட்டலில் சர்வ் பண்ணுற ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஜவுளியாக இருந்தாலும் சரி, டெக்ஸ்டைலாக இருந்தாலும் சரி, டூ வீலர் ஃபோர் வீலர் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய சேல்ஸ் பர்சனெல்லாம் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா, நீங்கள் வாடிக்கையாளராக இருக்கலாம், கவனிச்சிருக்கீங்களா, நீங்கள் ஒரு கிரேட் சேல்ஸ் பர்சனாக இருக்கலாம், நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கவனிச்சிருக்கீங்களா, கவனியுங்கள், மாற்றி பார்ப்போம், மாற்றி யோசிப்போம். உங்கள் நண்பன் சின்னராஜா, த கோச் ஃபார் ஆல்ஃபா என்எல்பி. Bye-bye.